என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். வடிவேலுவை தாக்காதீர்கள். ஏன் இந்த தலைப்பை நான் சூஸ் பண்ணேன்னு சொன்னா, நிறைய பேர் வடிவேலை கச்சாமிச்சம் திட்டிட்டு இருக்காங்க. அதாவது பொருத்த சொல்றாரு, நடிகை பூண்டாமணி மனோபாலா சாவுக்கு வடிவேலு வருவதில்லைன்னு சொல்றீங்க. ஏங்க, சாவுக்கு வடிவேலு போனதுனால மனோபாலா உயிரோட வந்துருவாரா இல்ல பூண்டாமணி உயிரோட வந்துருவாரா? முதலமைச்சர், பழைய முதலமைச்சர் ஜெயலலிதா பல சாவுகளுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா மனசொப்பி உயிரோடு இருக்கும்போது நிறைய செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சரி, வடிவேல் மட்டுமா போகல, பூண்டாமணியோட நடிச்ச எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை நடிச்ச நைச்சு நடிகளுமா போனாங்க போகல? இல்லை இல்லை, வடிவேலு எதுக்காக பூண்டாமணிக்கு உதவி பண்ணணும்? பூண்டாமணி சம்பாதிச்சார்ல, ஏன்னா வடிவேலு படங்களில் பூண்டாமணி சம்பாதிச்சார்ல, அந்த சம்பாதிச்சல காசை திரும்ப எடுத்துக்கிட்டாரா வடிவேலு சொல்லுங்க. என் காசை எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் தப்பு. வடிவேலு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கவனிச்சிட்டு இருக்காரு, மற்ற விஷயங்களை கவனிக்கவே இல்லை. அதே மாதிரி இப்ப சமீபத்தில் மூன்று படங்களாக நான் பழைய நடிகர்கள் யாரையும் போடுறதில்ல, என்னுடைய யூனிட்டை புதுசாக அமைச்சுக்கிட்டேங்கிறார். அது அவருடைய உரிமை. அதே சமயத்தில் பழைய யூனிட்டுக்கு நடிகர்கள் நடிக்கலைங்கிறதுக்காக புதுப்படம் ஓடலை, அது உண்மை. இப்போ புது நடிகர்கள் ரெட்டிங் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்தாங்க வடிவேலோட, அந்த படம் ஓடிச்சா? ஓடலை. ஏன்னா நேரம். சரி, இவ்வளோ பெரிய படத்தில் நடித்தார் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி, உதயநிதி ஸ்டாலின் நடித்த படத்தில் நடித்தார், மாமன்னன் என்ற படத்தில் நடித்தார் உதயநிதி கதாநாயகன். ஆனால் கதாநாயகன் ஒரிஜினல் கதாநாயகன் யாருன்னா வடிவேலு, மாரி செல்வராஜ் இயக்கியிருந்தார். இப்போ அந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் வடிவேலுவை எந்த தயாரிப்பாளராவது எந்த இயக்குநராவது ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களா? இல்லை. அது ஒரு நேரம். அதே மாதிரி நான் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன்னு பிடிவாதம் பண்ணுறாரு, அது அவருடைய உரிமை, சுதந்திரம். நாமளை தலையிடவே கூடாது. இப்போ குறை பேசுகிற நடிகர்களை கேட்டுக்கிறேன், இல்ல உங்களை போட்டு தான் அவர் படம் ஓடிச்சா? பூண்டாமணி சிங்கமுத்து இவங்களெல்லாம் போட்டுதான் வடிவேலு படம் ஓடிச்சா? வடிவேலு உண்மையிலே திறமையான நடிகருங்க, நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவரிடமும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், இருக்குச்சு இருந்துச்சு, நான் மறுக்கல. ஆனா இந்த நடிகரை தான் போடணும் அப்படின்னு வடிவேலு நிர்பந்திக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் இவங்களே நடிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நானும் வடிவேலிட்ட போய் சண்டை போட்டேன், என்ன ஒப்பந்தம் செஞ்ச ரெண்டு படத்திலும் நீக்கிட்டீங்களா ஏன்னு. அதுக்கு வடிவேலு சொன்னாரு, அண்ணே நீங்களாம் சீனியர்னே, நான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னே அப்படின்னு சொன்னாரு. அதுல உள்ள உண்மையை நான் புரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் வடிவேலிட்ட நான் எந்த பிரச்சனையும் வச்சுக்கல. வடிவேலுவை பத்தி சொல்லணும்னா, வடிவேலுடைய மகள் திருமணம் அடைஞ்சி, வடிவேலுடைய மகன் திருமணம் அடைஞ்சி, யார் யார் கூப்பிட்டாங்களா? பத்திரிகையாளரை கூப்பிட்டாங்களா? அவங்க சொந்தக்காரங்களே கூப்பிடல, சினிமாக்காரங்க யாரையுமே கூப்பிடல. மதுரையில ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்தினாரு. அதுல வீட்டு வசதி வாரிய தலைவர், நடிகர் சங்கத்தை பிரமுகர் அரம்பிச்சவரர் பூச்சி முருகன் மட்டும் போய் வாழ்த்திட்டு வந்தார். ஏன்னா பூச்சி முருகன் ஒரு நெருக்கமானவர், அவரை தவிர வேற யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா அது அவருடைய மகன் திருமணம், அது அவருடைய பிரைவேட் ஃபங்க்ஷன், அதுக்கு எதுக்கு நம்மளை கூப்பிடணும்? சரி விடுங்க. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் வடிவேலு இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் எங்கேயாவது அறிமுகப்படுத்தியிருக்காரா? கூகுளில் கூட திருமண போட்டோ பார்த்துருப்பீங்களே தவிர வடிவேலு குடும்ப போட்டோ பார்த்துருக்க மாட்டார். சினிமா வேற, குடும்பம் வேற, இப்படிதான் வடிவேலு இருக்காரு. சரி, அது மட்டுமா, இன்னும் நிறைய சொல்லலாம். வடிவேலுவை வளர்த்து விட்டவர், உருவாக்கி விட்டவர் அவருடைய காட்ஃபாதர் ராஜ்கிரண் சார். ராஜ்கிரனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா சிரமத்தில் கொடுத்தாரு, அதை கூட சொல்லி காமிச்சிட்டாரு வடிவேலு. ஏன் செஞ்சாரே சொன்னாரு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு டைப்பான ஆளு வடிவேலு. இப்பதான் ஒரே ஒரு இடத்துல வாயை திறந்தாரு. எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரு மாரி செல்வராஜ், எங்க ஊரும் மூழ்கிடுச்சு, மாரி செல்வராஜ் ஊரும் நிறைய போச்சு. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, விளையாட்டுத்துறை அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி மாரி செல்வராஜ் கூட்டிட்டு போனாரு, அவர் ஐஏஎஸ் ஆபீசரா அப்படி கேக்குறாங்க. ஏங்க, எங்க இப்ப எங்க ஊருக்கு உதயநிதி ஸ்டாலின் போனாரு? அப்ப நான் போக முடியல. நான் ஊர்ல இருந்தாலும் என்னுடைய நண்பர் அரம்பிச்சவரர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்க போயிருப்பேன். மாரி செல்வராஜ் அப்ப அங்க இருந்தாரு, வெள்ளம் வந்துச்சு, நான் ராத்திரியோட ராத்திரியா மாரி செல்வராஜ் வேலை செஞ்சாரு. அங்க உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் போனாரு, அவர் கூட மாரி செல்வராஜ் கட்டசிக்கு வந்தாரு. அது தப்பா ஐயா? ஆனா இத சினிமால பேசின ஒரே ஆளு வடிவேலு. அவர் ஊரு மாரி செல்வராஜ், அவர் ஊர்ல அவர் செஞ்சாரு, அவர் அமைச்சரோட போனதுல என்ன தப்பு? ஏற்கனவே அமைச்சரை அவர் வந்து இயக்கி இருக்கிறாரு, போன என்ன தப்பு? ஏன் முதல்வர் பொறுத்தல எம்ஜிஆர் தன்னுடன் நடித்த சவுந்தரராஜனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கவில்லையா? ஏன் நடிகராக்கினாங்கன்னு அப்ப யாராவது கேட்டமா? எந்த அமைச்சரை எந்த எம்எல்ஏவை அமைச்சராக்க வேண்டும் என்பது முதலமைச்சர் எம்ஜிஆரின் முடிவு. ஆனா எனக்கு தெரியும், அந்த சமயத்துல அமைச்சர் சவுந்தரராஜன் போய் கேட்டாரு, அண்ணே என்னை நடிகர்னு யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னார். அதற்கு பரிசுதான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்
புரட்சியில் எம்ஜிஆர் கொடுத்தாரு. இனிமே யாராவது அமைச்சர் தான் சொல்ல முடியும். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் சவுந்தரராஜன், யாரும் கேட்கலையே. ஏன் அவரை வைத்து பல படங்கள் எடுத்த தயாரிப்பாளர் அருளாளர் ஆரம் வீரப்பன அமைச்சராக்குனார, ஏன் சினிமா தயாரிப்பாளர் அமைச்சராக்குனீங்கன்னு புரட்சியில் எம்ஜிஆர் யாரையும் கேட்க முடியுமா? அதே போல இப்போ உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர், அவரை வச்சு இயக்குனவர் மாரி செல்வராஜ், அவருடைய ஊரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, மூழ்கி போச்சு. அப்பா அவர் கூட வந்தார், அதுல என்னையா தப்பு? ஒரு சினிமாக்காரன் ஒரு அமைச்சரோட போக கூடாதா? சினிமாக்காரன் இழப்பமா? மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சருடன் போனது தப்பே இல்லை. இத நியாயப்படுத்தி கேட்டவர் வடிவேலு, வேற எந்த சினிமாக்காரன் கேட்கல. ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் இயக்குனர் நடிகர், அதனால தான் கட்சி நடத்துறாரு, அதனால தான் அவர் பின்னால் அவர் பேசுற தமிழுக்காக கூட்டம் வருது. சினிமாக்காரன் இழப்பம் வைக்காதீங்க, அமைச்சரை யாருன்னு தெரியாது. ஆனால் நடிகர்களையும் சினிமா செலிபிரிட்டியும் எல்லாரும் தெரியும் யாருன்னு, அதை புரிஞ்சுங்க. சினிமாக்காரனை இழப்பமா நினைச்சா அதை எதிர்ப்போம். அந்த எதிர்ப்பில் முதல் ஆளாக நான் இருப்பேன். அது மட்டும் இல்ல, சிலவங்க சொல்றாங்க என் காலை எடுத்து விட்டாங்க, சிறுநீரகம் பழுது அடைஞ்சு போச்சு, வடிவேலு ஒரு உதவியும் பண்ணல. ஏங்க வடிவேலு உதவி பண்ணணும்ட்டு என் சட்டத்துல இடம் இருக்கா? நீ சம்பளம் வாங்கினேன்னு நடிச்ச, ஏன் இந்த புலம்பல்? அதனால வடிவேல் மட்டும் உதவலைங்கிறீங்க. ஏன் ஆர்பி சௌத்ரிகிட்ட வேலை செஞ்சாரு, அவரு ஆர்பி சௌத்ரிகிட்ட போய் கேட்கணும். அதே மாதிரி பொண்டாமணி அவருடைய தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்கணும். ஏன் அண்ணா திமுகவுக்கு நிறைய வேலை செஞ்சாரல பொண்டாமணி? கேட்டா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது கணக்கு நேரம் பண்ணிட்டாரு, அதான கணக்கு? ஏங்க போய் ஒப்பாரிக்கிறீங்க, அவர் வரல இவர் வரல, நீ வந்த இல்ல அப்புறம் என்ன? இல்ல பொண்டாமணி சாவுக்கு வடிவேலு வரலன்னு பொண்டாமணி பேயா வந்து வடிவேலு கடிச்சுன்னு போறா? இல்ல இல்ல, தயவு செய்து தப்ப மட்டும் சொல்லுங்க. அவரு சினிமா அவரு எனக்கு உதவல, அவரு சாவுக்கு வரலன்னா சொல்லாதீங்க. சாவுக்கு வருவதும் வராதும் அவரவர் விருப்பம், அந்த உரிமையில தலையிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல வடிவேலு தப்பு சொல்லாதீங்க. அவர் வேற மாதிரி எதை சொல்லலாம்? ரெண்டாவது, இந்த துணை நடிகர்கள் இவ்வளவு பேர் நடிச்சதுனாலதான் வடிவேலு இவ்வளவு முன்னுக்கு வந்தாரா? வடிவேலிட்ட திறமை இருந்ததுங்க, வடிவேலிட்ட திறமை இருந்ததுனாலதான் அவர் முன்னுக்கு வந்தார். ஆனா அதே சமயத்துல அவருடைய நாக்குல 7.5 சனி இருந்துச்சு. உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது யாருடைய தூண்டுதல் பிரிவிலையோ கேப்டன் விஜயகாந்த திட்டினாரு, ஜெயலலிதா திட்டினாரு, திமுக ஆதரிச்சு பிரச்சனை பண்ணாரு, மார்க்கெட்டு போச்சு, 7 வருஷம் சும்மா இருந்தார். ஆனா அந்த சமயத்துல ஜெயலலிதா எந்த தயாரிப்பாளர்கிட்டயோ இயக்குநர்கிட்டயோ போய் வடிவேலு ஒப்பந்தம் செய்யாதீங்க சொல்லவே இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய நாக்குல 7.5 சனி, அவர் 7.5 வருஷம் சும்மா இருந்தார், 7.5 சனி போச்சு, மாமன்னன் படம் நடிச்சாரு உண்டா இல்லையா? எலி படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இப்ப எங்க? எத்தனை கோடி நஷ்டம்? கேட்டா வடிவேலு அவருக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஏன் செய்யணும்? அவர் சம்பளம் கொடுத்தாரு, படம் ஓடாததுக்கு அவர் என்ன செய்வாரு? வடிவேலுக்கு மார்க்கெட் போச்சுன்னு அவர் தெரிஞ்சிருக்கணும், எலி படத்தினுடைய தயாரிப்பாளர், அது தெரியாம ஏன் படம் எடுத்தாரு? அதனால வடிவேலுவை குற்றம் சுமத்துகிற காரணங்கள் சரியாக இருந்தால்தான் நான் அதை ஆதரிப்பேன், இல்லைன்னா ஆதரிக்கவே மாட்டேன். அதனால தயவு செய்து இனிமேலாவது வடிவேலுடன் நடித்த நடிகர்களே, வடிவேலு எனக்கு உதவி பண்ணல, பதவி எனக்கு வடிவேலு எனக்கு உதவி எனக்கு இப்ப வேலை கொடுக்கல சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க திறமைய வடிவேலு திருடிட்டு போக முடியாது. அப்ப வடிவேலு மட்டும்தான் நம்பி இருக்கீங்களா? உங்க திறமையை நீங்க நம்பிக்கையா? மத்த இயக்குநர்கிட்டையும் தயாரிப்படுத்தி போய் கேளுங்க, யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? உங்களுடைய திறமைக்கும் நேரத்துக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதான் நான் நடிகர்களை சொல்றது, எனக்கு அவர் தரல சாவுக்கு வரலன்னு யாரும் புலம்பாதீங்க. அந்த புலம்பலுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதனால அவர் வருத்தப்படுவார் நினைச்சிங்களா? வடிவேல் வருத்தப்பட மாட்டார். இவங்களுக்கு இதே புலம்பா போச்சியா? சீரியஸா இருக்க மாட்டாரு, ஜோவியில ஜோக்க எடுத்துட்டு போயிருவாரு வடிவேலு. அதுக்கு ஏன் அப்படி புலம்பணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனோபாலா இருந்ததுக்கு வரல, பொண்டாமணி இருந்ததுக்கு வரல, இடையில விவேக்கு விவேக்கு கூட அவர் நடிச்சாரு. என்ன காரணத்தினாலயோ விவேக் மரணத்துக்கு அவர் தெரிந்தே மதுரைக்கு பிளைட்ல போயிட்டாரு. அது அவரு இஷ்டம். விவேக்குக்கும் வடிவேலுக்கும் என்ன மனஸ்தாபம், என்ன சண்டை, அவங்களுக்குள்ள நெருங்கிய நட்பு இருந்ததா இல்லையான்னு யாருக்கா தெரியுமா? அவருக்கு விருப்பம் இல்லை, அவரு மறந்து போயிட்டாரு. அது என்ன வடிவேலு தப்பு சொல்றது? எனவே தான் சொல்றேன், வடிவேலுவை காரண காரியம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் தப்பு சொல்லாதீங்க. நேரலை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.